வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பச்சை பயிரை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம பச்சை பயிரை உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், பச்சை பயிரை 2 கப் எடுத்துக்கணும், புதுநிலச்சி 2 கப் எடுத்துக்கணும், வெல்லம் 2 கப் எடுத்து வச்சுக்கணும், ஏலக்காய் தேவையான அளவு, ஒரு மூடி தேங்காய் பல்லி பல்ல அரிஞ்சு வச்சுருக்கு. இப்போ பச்சை பருப்பு வறுத்துக்கலை, 2 கப் வறுத்துக்கலை. பிரவுன் கலர் ஆகின வரைக்கும் வறுக்கணும், தீயாமல் வறுக்கணும். பச்சை பயிர் நல்ல பிரவுன் கலர் வந்துடுச்சு, வறுத்துட்ட பாத்திரத்தில் மாற்றிக்கல. ரெண்டு கப்பா புழுங்கல் அரிசி வறுத்துக்கலாம். தீயாம வறுக்கணும். புழுங்கல் அரிசி நல்லா வறுத்துட்டோம், சிவப்பு கலராக மாறிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடல வறுத்த அரிசியை சிறு பயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பயிரையும் புழுங்கல் அரிசியும் வறுத்து வச்சதுனே ஆற வச்சிருக்கு, ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஆற வைக்க வேண்டாம், மிதமான சூடில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். மிச்சரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சதை இதில் போட்டுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டோம், அது பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பச்சை பயிரும் புழுங்கல் அரிசியும் நல்லா மிக்சியில் போட்டு மாவை நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இலப்பாவை காய்ச்ச போகிறோம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்கா காய்ச்சக்கூடாது, கொஞ்சம் தண்ணியை தான் காய்ச்சணும். வெள்ளப்பாவு கொதிச்சிருச்சு, தேங்காய் பல்லி பல்ல அரிஞ்சதுனே போட்டுக்கலாம். தட்டி வச்ச ஏலக்காயை போட்டுக்கல. தேங்காய் ஏலக்காய் போட்டது கொதி வந்துச்சு, ரொம்ப கொதிக்க கூடாது, சிம்மில் வச்சுக்கலாம். Thank you.
மாவு எடுத்து இன்னொரு பாத்திரத்திலே போட்டுக்கிறோம். எல்லா பாவை கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துட்டு இந்த மாவிலே ஊற்றிக்கணும். வந்தால் நல்லா கலரி விடணும். நல்லா சூடாக கலரி விட்டுட்டு உருண்டை பிடிக்கணும். பத்திர எண்ணெய் கொஞ்சம் கூட பாவு ஊற்றிக்கணும். மாவே சூடோட உருண்டை பிடிக்கணும். சூடோட ஒன்று பிடிச்சா அந்த மாவிலே போட்டுக்கலாம். ஆறுனா உண்டை பிடிச்சா வராது, அதனால் சூடோடு தான் எல்லாம் சூட்டில் தான் பிடிக்கணும். அது உருண்டை பிடிச்சது மாவு கொஞ்சம் மேலே போடணும், அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும். பதினஞ்சு நிமிஷம் மாவில் போட்டு வச்சுருக்கு. பச்சை பயிறு உருண்டை ரெடி. ஒரு பிளேட்டில் போட்டு பரிமாறிக்கலாம்.